श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताप्येते सति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयान्तिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यत्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् पुरतायुवान् देवप्रमाणै அனுபவிக்கும் விதத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் 10 ஸ்லோகங்களிலே அந்த தேவப்பெருமான் எழுந்தருளியுள்ள ஹஸ்தி கிரி அந்த ஆணை மலையினுடைய பெருமையை அருளி செய்கிறார். இப்பொழுது நாம் 10வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் பார்க்கப் போகின்றோம். சம்வதேத கிளய பிரமாந்தரை तत्प्रमाणमिति देहि मे निरे तन्मतेऽपि पतमानतङ्गता हस्तिनाद्यतरवस्तुमित्रयी. इदस्य मुन् श्लोकम् अद्भुतम् महदधीम भूमुखम् किञ्चिदस्ति किल वस्तुनिश्चलम् यस्य भोगि यदिदम् तदग्रतः तथ्यमेव कलिधाम्नि दृश्यते என்பதானது. அற்புதமாக இருக்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது. இதெல்லாம் வேதம் சொல்ற வார்த்தை. இது ஆச்சரியமாக இருக்கின்றது. எது வஸ்து வஸ்துக்கில வஸ்து நிஸ்துலம், அந்த வஸ்துக்கு சமானமான இன்னொரு வஸ்து இல்லாததாக இருக்கக்கூடியதான ஒரு வஸ்து இருந்துருக்கு. அதுதான் பரபிரம்மம். அந்த பிரம்மகத்தன் நபும்சலிங்கமாக போயிட்டபடினால இங்க அந்த நபும்சலிங்க பிரயோகம் பண்ணிருக்க. அதெல்லாம் யாரு சாட்சாத் இந்த தேவப்பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். பச்சமேக கரிதாம்னு திருஷ்யத்தே என்ன நம்பப்பா, நம்மளுடைய மதமே சத்தேகா வந்து பாஷ்யம் எதிபதி கத்திதம் என்பதாக சுவாமி தேசிகன் அதிகரண காராவளியிலே பார்க்கிறார். சத்தேகா வந்து பாஷ்யம், எந்திரமானார் அருள் செய்த பாஷ்யம் சத்தியத்தை உண்மையே மூலமாக வச்சுட்டு சொல்ற வார்த்தை அந்த பாஷ்யம். அதுதான் எந்திரமானவருடைய பாஷ்யத்துக்கு ஒரு ஏற்றம். சத்தியமேவ கரிதாம்னு திருஷ்யத்தை அந்த அற்புதமான அந்த வஸ்து அந்த சாட்சாத் தேவப்பெருமாள் அற்புதமாக இருந்திருக்கிற தேவப்பெருமாள் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண முடியாத இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாள் சத்தியமாக இருந்திருக்க, மாயாஜாலமாக எல்லாம் இல்ல, சத்தியமாக இருந்திருக்க. அத்தியாத்தி திருஷ்யத்தை இதுலயும் இன்னும் பிரசன்டென்ஸ்ல போட்டு இன்னைக்கும் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்ற. இப்போ இப்படிப்பட்ட அந்த பெருமாளை நாம பிரத்யக்ஷமா சேவிக்கிறோன்றதுக்கு தெரியப்படுத்தல. அவர் அற்புதமாக எழுந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். நாம சொல்றதெல்லாம் சத்தியம்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதை ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். அந்த பிரமாணம் இன்னொருத்தரும் அது ஒத்துண்டாதான் நாம சொல்ற விஷயம் சத்தியமாக ஆகும். நான் சொல்றேன் அமெரிக்காவில இப்ப குளிரும்னு சொல்றேன், ஏதோ ஒரு பிரதேசத்துல அமெரிக்காவில இருக்கிற ஒரு பிரதேசத்துல இப்ப குளிரும்னு நான் சொல்றேன். இதை ஒத்துக்கணும். இப்ப யார் சொல்ல போறா, யார் ஒத்துக்க போறா அப்படின்னா, நான் அங்க போயிட்டு வந்தேன், இல்ல நான் அங்கேருந்து தான் பேசுறேன், இப்ப ரொம்ப குளிரா இருக்கு, வாஸ்தமா நான் பிரத்யட்சமா அனுபவிக்கிறேன், அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு ஒரு பிரமாணத்தினால ஒரு சொன்ன விஷயத்த இன்னொரு பிரமாணத்தினால அங்கீகாரம் பண்ணாதான் இதுக்கு பிரமாணத்துவமே ஏற்படும். இதனுடைய உண்மை நிலைன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைன்றது அப்பதான் ஏற்படும்ன்றது சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். மலை மேல புகையிறது, புகையறதுனால நெருப்பு அங்க இருக்குன்னு சொல்லி அனுமானத்தினால அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். என்ன புகை இருந்தா நெருப்பு இருக்கணுமான்னா என்ன அடுத்த கேள்வி வரப்போம். இல்ல இல்ல புகை இருக்கு, எப்பப்பெல்லாம் புகை இருக்கோ அப்பெல்லாம் நெருப்பு இருக்கு, நெருப்பு இல்லாத புகையாது. இதை நான் வீட்டுல மகானசத்துல நான் பார்த்திருக்கேன். ஆகையால
இப்ப புகை இருக்கிறதுனால அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றான். சரி, இவன் சொன்னது சரிதானா, இவன் அனுமானம் சரிதானான்னு ஒருத்தன் போய் பார்க்கணும்னு பாக்குறான், யாரைய போய் பாக்குறான். ஆமாமா, புகை இருந்து கூட மாத்திரம் இல்ல, நெருப்பு அங்க இருக்குன்னு சொல்லி சொன்னான்னா, அப்ப இவன் சொன்ன அனுமானம் இருக்க இன்னொரு பிரமாணம், பிரத்யரூபமான பிரமாணத்தினால ஒரு சம்பாதம், அது சரியா இருக்கு, வாஸ்தவம் தான் சொல்லி சொன்னதுனால அப்ப இவன் சொன்ன அனுமானம் சரியான அனுமானம்ன்றது ஏற்படுறது. இப்ப வேதம் சொல்றதுன்னு சொல்லி சொல்றோம் நாம. வேதம் என்ன சொல்றது கேட்டோம்னா, அத்தம் மகதீம பூமுகம் கிஞ்சித் அஸ்திகளும் வஸ்து நிஸ்தலம்னு சொல்லி வேதம் சொல்றது. அத்தமாக இருந்திருக்கு பெருமாள் சொல்லத்து, அப்பாணி பாதோ ஜெவனோ கிரகிதா பசியத் நிகட்சுகோ சசுனோ யகர்மகா என்று சொல்றாங்க. காதே இல்லாத அவர் கேட்கறே, கண்ணே இல்லாத பாக்குறேரா, காலே இல்லாத குடுகுடுன்னு ஓடுறேரா, இப்படி எல்லாம் வேதம் சொல்றதை திரும்ப எதனா ஒண்ணு இருக்குமா, இது சத்தியமா இருக்குமான்னா, இப்படி யாரான நேர்ல போய் பார்த்துட்டு வந்துமானாக்கா, சரி அவர் வந்து அந்த காரியத்தை வாஸ்தவம் தான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்னு சொல்லி சொல்லலாம். அப்ப யாரும் பார்த்தவாள் இல்லை. வேதத்துல சொல்லிருக்கிறத என்ன, புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு வேதம் பிரமாணம்னு சொல்லிருக்கு. அப்போ ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மாவை புலன்களால அறிய முடியாது, ஆகையால புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்திருக்கிற ஆத்மா அது அணுவா இருக்கா விஜுவா இருக்கா எப்படி இருக்குன்றதுக்கு வேதம் பிரமாணம்னு சொல்லி ஒத்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றோம், பரமாத்மா சீவைக்கும் சட்டில் எழுந்துருள் இருந்திருக்க, அந்த சீவைக்கும் சட்டில் எழுந்துருள் இருக்கிற பரமாத்மா அவர் இப்படி திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்துருள் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்றோம். நாம இதுக்கு எது பிரமாணம், வேற இதுக்கு மேலும் பரண்யாசாயி சீவைக்கும் சத்தம் போயிட்டு வந்தவாள் தான், நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இப்படிதான் இருந்துருக்கேன்னு யாரானவத்தர் வந்து அதே ரூபத்துல வந்து நமக்கு வந்து சொல்றாள்னா யாருமே சொல்லலையே, இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு. இதுக்கு பிரமாணம் வேதம் தான், வேதத்துல சொல்லியிருக்கிறது தான் பிரமாணம், வேற எதுவுமே பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கோ, இங்க சேவப்பெருமாள் அற்புதமாக எழுந்திரள் இருந்திருக்காருன்னு கத்துகிரியில சேவப்பெருமாள் எழுந்திரள் இருக்கிறது நீங்க எல்லாரும் கொஞ்சம் சொல்றீங்கோ, இது வேதத்துல சொல்லிருக்கு, அது வேதத்துல இருக்கிற பிரச்சாரம் அற்புதமாக எழுந்திரள் இருக்கிறவா சொல்றோம், இதுக்கு என்ன பிரமாணம் இருக்குன்றிருக்கேன்னு கேள்வி கேட்கிறோம். அடுத்தது திருமகள் மண்மகள் நிகழை முதலாவெல்லாம் தேடியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க, சர்வம் இருபோன்று முதலமைத்தும் தோன்ற, தன்னைய சூரியர் தன்னடி கேள்வாழ, வறுமறை சேரளவில்லா பவனியின்கள் திருப்பால் அனைத்தும் காக்கும், கரிமணியை கருமணியை கரிகிரி மேல் கண்டேன் என்றும் தொடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேன். தேவப்பெருமாள் விஷயமான மங்களாசாசனம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால இது பிரம்மாவனுடைய வார்த்தை. இது பப்பா பதிவளவில்லாத வாசிதாபர சொல்லவும் முகம் வரதராஜுக்கு முக்தஸ்மித முபாத்மகேன்னு கிருக்கி நம்பிகள் அருள் செய்திருக்கிறார். அந்த தேவப்பெருமாளுடைய திருவதரம் எப்படிப்பட்ட வாசனையோடு இருந்திருக்கின்ற ஆண்டாளுக்கு கண்ணனுடைய திருவதர பானம் பண்ணணும்னு ஆசை. அந்த கண்ணனுடைய சேர்ந்து ஒரு சம்ஸ்லேஷத்தை விரும்புற ஆண்டாள், அந்த சம்ஸ்லேஷத்தை விரும்புற ஆண்டாளுக்கு கனவுல கல்யாணம் நடக்கிறது. இது வாரணம் ஆயிரம் கீழவலம் செய்துன்னு இந்த பத்து பாசுரங்களை சொல்லி அற்புதமாக கல்யாணத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குமோ அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஆண்டாள் சொல்லி கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாணம் நடந்த உடனே மறுநாள் ஒரு கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் என்ன தெரியுமா, கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு தகராறு. இது கோர்ட் வரைக்கும் வந்து ராத்திரி தான் கல்யாணம் ஆச்சு, கார்த்தாலேஜுள்ள டைவர்ஸுக்கு வந்துருக்கா இல்ல கோர்ட்ல வந்துருக்கா, இது என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம், இது என்ன கல்யாணம், எப்படி பத்துக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணு.
இது வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் இருந்திருக்கு. இதுக்கு ஜட்ஜு உத்தரவாணும். ஜட்ஜா ஜட்ஜா யாரை கொண்டு வந்து உட்காந்து வைக்கிறதுனா எம்பெருமானாரை கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டார். பாஷகாரர் உட்காந்துருக்கேன், ஜட்ஜா உட்காந்துருக்கேன். இங்க குற்றவாளி யாரு? கண்ணன் தான் குற்றவாளி. குற்றவாளியை விசாரிக்கணும். கோர்ட் கூந்தில் ஏற்றி கண்ணனை விசாரிக்கிறார். என்ன கண்ணனை பார்த்து விசாரிக்கிட்டு கண்ணாமி அதுல முதல்ல ஒரு பிரமாணத்தை எடுத்துடுற. பாஷிகாருடைய சித்தாந்த பிரகாரத்துல கனவும் நிஜம்தான். நாம கனவுல காண்பது எதுவுமே பொய் இல்லைன்னு சொல்லி சொல்ற. அங்கதான் தத்யமேவ கரிதாமணி திருஷ்யத்தேன்னு பிரத்யேகா லம்பி பாஷ்யம்னு சொல்லி அந்த எம்பெருமானாருடைய பாஷ்யத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்தார். அதில் நம்ம கனவு காண்பது கூட நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப அந்த கனவு ஏற்படுகிறது. நாம கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்க இது கனவுல பெரிய ராஜாவா இருக்கும். நிஜமாவே புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நிஜமாவே ராஜாவா இருக்கும். நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா நிஜமாவே ராஜாவா இருக்கும். கொஞ்சமா பாபம் பண்ணியிருந்தோம்னா கனவுல பாம்பு தெரிஞ்சு வரும். நிறைய பாபம் பண்ணியிருந்தோம்னா நிஜமாவே பாம்பு நம்மள தெரிஞ்சு வரும். அதையில கனவுல வர பயம்லாம் சத்தியமா இருக்கிறதுனால, அனுபவம்லாம் சத்தியமா இருக்கிறதுனால கனவும் சத்தியம்தான் என்று எம்பெருமானாருடைய சித்தாந்தம். ஆண்டாள் முதல்ல ஜட்ஜை பார்த்து கேட்டுக்கிறார், நீர் இப்ப ஜட்ஜா உட்காந்துருக்கிற, இப்ப நீர் சொல்லும் கனவெல்லாம் சத்தியமா இல்லையா அப்படின்னு. அதுல என்ன சந்தேகம்? கனவெல்லாம் சத்தியம்தான்னு சொல்லிட்டு பாஷிகர், சரி இப்ப நான் மேல குறுக்கு விசாரணை பண்ணலாமா அப்படின்னு. நன்னா பண்ணலாம் பண்ணு அப்படின்னு. கண்ணன் கூண்டுல உட்கார்ந்து நின்னு இருக்க கண்ணனை பார்த்து கேக்குறா, நேற்று ராத்திரி கனவுல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லையோ? ஆமா கல்யாணம் ஆச்சு. சத்தபதி பொறியிடுறது எல்லாம் நடந்தது இல்லையோ? எல்லாம் நடந்தது. சத்தபதி வரைக்கும் ஆயிடுச்சோம்னாக்க அந்த கல்யாணம் ரிஜிஸ்டர்டு நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு. ஆகையால இப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்தது இல்லையோ? நல்லா நடந்ததுன்னு. அப்ப காத்தால இருந்து என்ன நீ விட்டுட்டு போயிட்ட? கண்ணன் விட்டு போயிட்ட. நீ கத்தால இருந்து என்னோட இல்லையோ இல்லையோ? ஆமா போயிட்டான். அது தப்புதானே? தப்புதான். கல்யாணம் பண்ணிட்டு எப்படி மறுநாள் கத்தாலேயே நம்மளை விட்டுட்டு போலாம்? என்னை விட்டுட்டு போனது, ஒரு மனைவியை விட்டு போனது தப்புதானே? ஆகையால நீ பண்ணதெல்லாம் தப்பு, கல்யாணம் எல்லாம் நடந்தது சத்தியமா போயிட்டுன்னு ஆண்டாள் கண்ணன் மேல குற்றச்சாட்டு சாப்பாள். இந்த குற்றச்சாட்டு பாஷ்யக்காரரும் ஆமோதிக்கிறேன். கண்ணன் திரு திருன்னு முழிக்கிறான். உடனே அவருக்கு ஒரு ஐடியா வரும். என்ன பண்ணும் அப்படின்னு, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு, நாளைக்கு யார் என் மேல குற்றம் சாட்டினாலோ அவரை நான் கூண்டில் ஏற்றி நான் விசாரிக்கிறேன். அப்ப சரியா போயிடும். அதுக்கப்புறமா நீ தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி சொல்ற. மறுநாள் ஆண்டாளுடைய டர்ன். ஆண்டாள் அந்த கூண்டில் ஏறி நிக்கிற கண்ணன் கிராஸ் குவஸ்டின் பண்றேன். நேற்று ராத்திரி உங்க ஆத்துக்கு நான் வந்தேனா? வந்தேன். ராத்திரி மட்டும் நாம எல்லாம் ஊஞ்சல் அடைந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோமா? சந்தோஷமா இருந்தோம். அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோன்னு பாஷிகாரர் பார்த்து சொல்றாரு. இப்ப இந்த சந்தோஷமா இருந்ததெல்லாம் சத்தியம் தானே அப்படின்னு பாஷிகாரர் பார்த்து கேட்கிறேன். இது கனவா இருந்தாலும், ஆமா கனவுல நடந்தது எல்லாம் சத்தியம்தான், நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ கனவுல கல்யாணம் நடந்தது சத்தியமா இருந்ததுன்னாக்க அவள் கனவுல இப்பேற்பட்ட ஒரு சம்சலேஷம் வந்து சொல்லி மறுநாள் அது மொத்தம் சத்தியமா போயிடுத்து. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பாட்டுக்கு நான் போறேன், நீ பாட்டுக்கு நீ போய்க்கோ, நான் உனக்கு வந்த அதாவது வசப்பட்டவன் அல்லன்னு கண்ணன் சொல்லிட்டு திடீர்னு போயிட்டேறான். இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா ஆண்டாள். சரி, கண்ணனுக்கு அந்தரங்கமாக இருந்திருக்கிறவா யார் இருக்காளோ அவாளுண்ட கேட்கணும்னு சொல்லி கேட்கிறார். அப்போ கண்ணனுக்கு அந்தரங்கமாக இருந்திருக்கிறவா யாருன்னு, பெருமாளுக்கு அந்தரங்கமா இருக்கிறவா பாஞ்சஜன். எப்பவுமே அந்த பாஞ்சஜன் சங்கத்திற்கு வந்து ஒரு பொறாமை ஆண்டாளுக்கு. அந்த பொறாமையினால கேட்கிறாவோ, அந்த பெருமாளுடைய திருவதரத்தை சுவைத்தவர் பாஞ்சஜன் ஆழ்வார். அந்த அகரத்தை சுவைக்கச்சே அந்த அகரத்தினுடைய வாசனை எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க.
கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்பதாக. அந்த கண்ணனுடைய திருவதரன் கற்பூரம் மாதிரி வாசனை அடிக்குமா அல்லது தாமிர புஷ்பம் மாதிரி வாசனை அடிக்குமா, எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட வாசனையை உடைத்தானதுன்னு அவர் கேட்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறது அது வேற விஷயம். அந்த மாதிரி தேவப்பெருமானுடைய திருவதரம் எப்படிப்பட்ட வாசனையோட இருக்கும்னு, பபா பரிமளோல்லாத வாசிதாந்தர பல்லவன்னு பிரம்மா யாகம் பண்ண, யாகத்துல முக்கியமான கட்டம் எதுன்னாக்க இந்த வபா ஹோமம் பண்றது இருக்க, அது முக்கியமான கட்டம். அந்த வபா ஹோமம் பண்ண உடனே அப்ப தேவப்பெருமாள் ஆவிர்வவிக்கிறேன். அந்த ஆவிர்வவித்தவர் அந்த வபா ஹோமத்தினால அவருடைய திருவதரங்கள்லாம் அந்த வபா வாசனையோட இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட தேவப்பெருமாள்னு சொல்லி திருக்கட்சி நம்பிகள் நம்பிகள் மங்களாசாசனம் பண்ற. பிரம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம், இப்படிப்பட்ட பெருமாள் எழுந்திருளின உடனே பிரம்மா சேவிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியலையா. இத்தனை நாள் வரைக்கும் கண்ணால பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பெருமாள், சீவைக்கும் சத்துக்கும் போனாதான் சேவிக்க முடியும்னு நினைச்சிருந்த பெருமாள் அவர் நம்ம கண்ணெதிர வந்து நிற்கிறாராம். திருமகள் மண் மகள் நிகழை முதலாவெல்லாம் தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இப்படி எல்லா தேவிமார்களும் சேர்ந்து இருக்கச்சே, தருவம் இரு மூன்றும் முதலனைத்தும் தோன்ற தன்னனைய சூரியர் தன்னடி கீழ் வாழ. அது மாத்திரமில்ல, ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம்னு சொல்லி ஆறு குணங்கள் எம்பெருமானிடத்திலே இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி ஷாட்குண பூர்த்தியோடு எழுந்திரவு இருக்கிற பரவாசு தேவனே இங்கு தேவப்பெருமாளாக எழுந்திருக்கிறார். அதோடு மாத்திரமில்ல, தன்னணைய சூரியர் தன்னடி கீழ் வாழ வறுமறை அளவில்லாதவனையின் கண் அரவணனில் வீற்றிருப்பால் அனைத்தும் காக்கும். அரவணை மேல் வீற்றிருப்பால் அனைத்தும் காக்கும். அந்த ஆதிசேஷன் மேல பட்டுண்டு அமர்ந்து இருந்துட்டு லோகம் மொத்தத்தையும் சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கிற, அங்கேருந்தே சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்க. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கருமணியை கரிகிரி மேல் கண்டு கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனேன். அந்த எம்பெருமான இந்த தேவப்பெருமாளாக இந்த கரிகிரி மேல் கண்டேன், இந்த அஸ்திமலை மேல கண்டேன். இதை காட்டும் வேற என்ன அற்புதம் வேண்டி இருக்கு. அந்த தேவப்பெருமாள் அந்த சீவைக்கும் தத்துல எழுந்திருந்து இருக்கிற பெருமாள் தான் தேவப்பெருமாள். அப்பேற்பட்ட அற்புதத்தை பார்க்க, சீவைக்கும் தத்துக்கு போகணும்னாக்க நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள்லாம் கழிந்தாதான் அந்த தீவைக்குண்டத்துக்கு போக முடியும். இந்த தேவப்பெருமாளை சேவிச்சோம்னாக்க நம்முடைய புண்ணிய பாப்பங்கள்லாம் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், இப்படி பிரம்மா சேவிக்கிறேன், இந்த சேவிக்கிறதுனால இத்தனை நாள் வரைக்கும் வேற ஒரு வேதத்தினால சொல்லியிருக்கிற பிரகாரம் வேதத்துல இப்படி இப்படி இருக்கே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணு மாத்திரம் இருந்த ஒரு நிலை மாதிரி மாறி இப்ப சாட்சாத்தா நேருக்கு நேர் அந்த பெருமாளை சேவிக்கிறேன். பிரம்மா இந்த பிரம்மா சேவிச்ச உடனே யாக வீதியில அந்த எம்பெருமானை சேவிச்ச மாத்திரத்துல அவருக்கு பிரமாதமான ஒரு சந்தோஷம் வந்துடுமா. இந்த சந்தோஷம் இது என்ன அற்புதம், இதுதான் அற்புதம், இதுதான் மகதசீம பூமகம் அப்படின்னு இது நிஸ்துலம் அற்புதம்னு சொல்லி இதுதான் நினைக்கிறேன். இது அற்புதம் அற்புதம்னு நினைக்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியலையா. இந்த பெருமாள் கருமணியை கரிகிரி மேல் கண்டேன், கருமணியை கரிகிரி மேல் கண்டேன்னு சொல்லிட்டு இவரை பார்த்த உடனே இந்த சேவிச்ச மாத்த உடனே அவருக்கு ஒரே ஒரு சந்தோஷமா, பெரிய சந்தோஷமா. சரி உடனே என்ன பண்ணோம்னா அந்த பெருமாளை பிரதட்சிணம் பண்றான், தேவ பெருமாளை பிரதட்சிணம் பண்றான். இது பிரதட்சிணம் பண்றது ஒரு சந்தோஷத்தினால பண்றது, அடுத்த க்ஷணம் நாம பிரதட்சிணம் பண்றோமா அப்பிரதட்சிணம் பண்றோமான்னு தெரியாத சுத்தி சுத்தி வரையறோம், இது பண்றோம். இதுக்கப்புறமா என்னன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேறோம். இந்த பிரம்மா அங்கே தூர போறையா, தூர போறைய, ஐயோ இவ்வளவு பெரிய தேஜஸோட பெருமாள் இருக்கு, இவர்கிட்ட நாம வரதான் நம்ம தூரம் போயிடுவோம்னு ஓடி போறையா. தூரம் போய் ஓடி போன பிற்பாடு ஐயோ நமக்காக இங்க கிட்ட சேவை சேவிக்கிறது சேவை சாய்க்கிறதுக்கு வரைக்கும் நாம தூர போலமான்னு கிடுகிடுன்னு கிட்ட ஓடி வரையறோம்.
இந்த தூர போறது, கிட்ட வர்றது, இந்த பக்கம் சேவிக்கிறது, அந்த பக்கம் சேவிக்கிறது, முன்னாடி சேவிக்கிறது, பின்னாடி சேவிக்கிறது, அந்த தேவப்பெருமான தொட்டு பாக்குற. இது நிஜமாவே தேவப்பெருமாள் தான், நிஜமாவே பெருமாள் தானா சேவிக்கும் தட்டில இருந்து எழுந்துள்ளிருக்கிறா? இல்ல எதனா நமக்கு எதனா கொஞ்சம் சந்தேகமா இருக்குமா என்னன்னு அந்த பெருமாளை தொட்டு பாக்குறாராம், தடவிண்டு பாக்குறாராம், இவர் உடம்ப கிண்ணிண்டு பாக்குறாராம். இதெல்லாம் நம்ம பாக்குறதெல்லாம் நிஜம்தானா இல்ல மறுபடியும் எதனா கனவா போயிட்டா என்ன அப்படின்னு? இப்படி பிரம்மா ஒரு சந்தோஷத்தினால அந்த தேவ பெருமாளை அனுபவிக்கிறார். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற அப்படி ஒரு அற்புதமான ஒரு பெருமாள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் வேதத்தை ஒத்துண்டு, வேதம் பிரமாணம்னு ஒத்துண்டு, வேதத்துல சொல்லிருக்கு, இதிகாச புராணங்கள்லாம் சொல்லிருக்கு. இதிகாச புராணங்கள்லாம் வேதத்துக்கு உபபிரமணம் பண்றதுக்கு, வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கெல்லாம் சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்காக தான் ஏற்பட்டிருக்கு. ஆகையால புராணங்கள்ல சொன்ன பிரகாரத்துல பெருமாள் சேவசாய்க்கிறே அப்படின்னெல்லாம் யார் வேதத்தை ஒத்துக்கிறாளோ அவளுக்கு இது வார்த்தை. வேதத்தையே பிரமாணமா ஒத்துக்கல அவனை போய் அவன் விஷயத்துல என்ன சொல்ல? நீ தானப்பா சொல்ற வேதத்தை பிரமாணமா? நான் வேதத்தை பௌத்தம் சொல்றான், நான் வேத என்ன இதுக்கு பிரமாணம் என்ன வேதத்துல சொல்றேன். வேதம்ன்றது அன்கொஸ்டின், நீ யாரும் கேள்வியை கேட்கக்கூடாது, அது என்ன சொல்றதோ சொல்றதுதான் சத்தியம். அது பார்த்தோம்னா முரண்பாடாக இருக்க மாதிரி நிறைய இடங்கள்ல தோணும். அந்த முரண்பாடாக இருக்கிறதுக்குலாம் அந்த முரண்பாட்டுக்கு நீ அர்த்தம் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தமே தவிர வேதம் முரண்பாடான அர்த்தத்தை சொல்லலன்னு அர்த்தம். ஏன்னா இது அதுக்குதான் நம்ம நிர்குண சிருத்திக்கும் சகுண சிருத்திக்கும் அர்த்தத்தை சொல்லத்தை நாம பார்த்தோம். குணமே இல்லைன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் அந்த இடத்துல என்ன என்று கேட்டோம்னா கய குணங்கள் தொழியும் இல்லாதவராக இருக்கிறதுக்கு தான் அந்த நிர்குண சிருத்திக்கு அர்த்தம்னு சொல்லி சொல்லணும். இதை நீ புரிஞ்சுக்கலன்னாக்க அது என்ன பண்ண முடியும்? வேதம் எங்கேயுமே போய் சொல்லலன்னா அப்போ வேதத்தை நம்புறவனுக்கு அது, நான் வேதத்தையே நம்பல. அப்போ இந்த தேவப்பெருமாள் ஒத்துப்பானா மாட்டானா வேதத்தை நம்புறவனு ஒரு கேள்வி வருது. அவளுக்காக பதில் இந்த இடத்துல எவர்கள் எண்ணுகிறார்களோ என்னன்னு என்றா என்ன, ஒரு பிரமாணத்தினால ஒரு அறிந்த ஒரு விஷயத்த வேற ஒரு பிரமாணங்கள்னால அதை மூதலிப்பிக்கிற மாதிரி இருந்தால்தான் அந்த பிரமாணத்தினால சொன்ன விஷயம் ஏற்புடையது என்று அந்த பிரமாணத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லுங்கள் இவர்கள் கூறுகிறார்கள். அந்த இலக்கணத்துக்கு சொல்றோம், இதுதான் நாமளும் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். யாரோ ஒரு வார்த்தை ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க, அந்த சொன்னது சத்தியன்றதுக்கு இன்னொருத்தம் மூதலுக்கு, இது எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கிற விஷயம்தான். ஒட்ட மாத்திரம் சொன்னா போறாது, அதே விஷயத்த பல பேர் சொன்னமானாக்கதான் அதுல ஒரு பிராமணிகத்துவ புத்தி நமக்கு ஏற்படும். இப்படி சொல்றவாளு கூட நான் சொல்றேன்னால என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லை. வேதத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் அற்புதமாக இருந்திருக்கிறவர் இந்த தேவ பெருமாள் தான். வேதத்தால கூட காண்பிச்சு கொடுக்க முடியாததை இந்த ஹஸ்திகிரி காண்பிச்சு கொடுக்கறதுன்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா நான் உங்களை பத்தி உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சது இன்னொரு பிரமாணத்தால மூதலிப்பிக்கணும், அப்பதான் அந்த பிரமாணத்துக்கு ஏற்றம்னு நீங்க சொல்றீங்களே அந்த வழியிலையும் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் வேதாட்சராணியாவந்தி படித்தானி பிஜாதி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயாம. வேதத்துல சொல்லிருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் சத்தியமான எழுத்து, அதுல ஒண்ணும் விஷயமே இல்லை, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன் ஒவ்வொன்றும் எம்பெருமானுடைய திருநாமங்களை தான் சொல்றது. எப்படி சொல்றதுன்னு உனக்கு தெரியல, அது நீ கேட்டுக்கோ, அவ்வளவுதான், பெரும்பாலும் கேட்டுக்கோ. அப்போ அப்படி நான் நினைச்சுட்டு இருக்கிறவன் இனி அந்த வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காத போயிட்டியானா கூட உங்க விஷயத்துல நான் சொல்றேன் ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. தன்னே பத்த மாலதாங்கிய பரவஸ்து நித்ரையி
ஹத்தின அத்தியத்ரயி மானதாங்கதா என்று சொல்லப்படுகிறது. வேதத்துக்கே பிராமணியன்றது இந்த தேவப்பெருமானால இந்த அத்திகிரி மலையினாலதான் சித்திக்கிற அழ்வானுடைய வார்த்தை என்ன இப்படி வேதத்துக்கு பிரமாணியத்துக்கு போய் சொல்லணுமா அப்படின்னா அற்புதமாக பெருமாள் எழுந்திரல் இருக்கேன்றது இத்தியகோஷி எதிதம் ததக்கிரதான்னு சொல்லச்சு இத்தியகோஷி ஒரு காலத்துல வேதம் சொன்னது இருக்க அதை பிரத்யக்ஷமா நேர சேவிக்கிறோம். அப்ப சப்தரூப பிரமாணத்தினால நாம என்ன தெரிஞ்சின்றமோ அதே வஸ்துவ நாம பிரத்யக்ஷத்தால நேர பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சமயம் சுந்தரபாகுஸ்தவம் உபன்யாசம் பண்ண ஆச்சரியமான அழ்வானுடைய சீர்திருத்தி அது. அதுல சுந்தரபாகுஸ்தவத்துல அந்த திருமாலிருந்த சோலையினுடைய அழகு, அங்கே எழுந்துள்ள இருக்கிற எந்திரமானுடைய அழகு, திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகு, அந்த அழகர்தான் பத்து அவதாரமாக எடுத்தது, இப்படி ரொம்ப ஆச்சரியமாக ஆழ்வான் அழகரை அனுபவிக்கிறார் சுந்தரபாகுவர். இந்த 40 நாள் உபன்யாசம் நடந்தது. அனசேன காலத்துல சுந்தரபாகுவம் உபன்யாசம் நடந்தது. இது முடிஞ்ச உடனே அவ எல்லாரும் என்ன பண்ணா, நாம இப்படி ஆச்சரியமா சுந்தரபாகு நாம ஆழ்வானுடைய சீசக்தி மூலமா கேட்டோம், ஒரு புரோகிராம் ஏற்பாடு பண்ணுவோம், எல்லாரும் போய் திருமாலிருந்த சோலை மலையில போய் அங்க பெருமாள் எழுந்திருக்கிறது இல்ல திருமாலிருந்த சோலையில அந்த அழகரை சேவிச்சுட்டு வந்துடலாம், கார்ல ஏற்பாடு பண்றோம், நீங்களும் வந்துருங்கன்னு என்னையும் கூட்டா. அப்ப ஏதோ என்னுடைய தௌர்பாகியத்தினால என்னால அவளோட போக முடியல, போயிட்டு வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணான்னு, ஏதோ எல்லாரும் போய் அங்க பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா, சேவிச்சுட்டு வந்த பிற்பாடு ஒரு மாமி சொன்னா, திரும்பி வந்த பிற்பாடு சமாளிச்சாக்கா எப்படி இருந்தார் என்ன அப்படின்னு, மீதி பேர் எல்லாம் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா சேவை சாத்தியார், அது ஒண்ணு குறையில ரொம்ப நல்லா இருந்து அது வந்து சொன்னா, அந்த மாமி மாத்திரம் ஒரு வயதான மாமி மாத்திரம் சொன்னா, ஆழ்வானுடைய சீசுக்தியில நீர் உபன்யாசம் பண்ணச்சு எப்படி சேவிச்சமோ அவ்வளவு அழகா பிரத்யத்துல சேவிக்கச்சு அந்த மாதிரி தோணல எனக்கு. நான் பொய் சொல்லல, எனக்கு அந்த மாதிரி தோணல. கும்பல்ல நின்று சேவிச்சுட்டு போனதுனால ஒரு ஆயாசமா இருந்தது, கிட்ட சேவிக்க முடியல, தூரம் சேவிச்சேன், மொத்தம் திருமுக மண்டலம் எல்லாம் சேவிக்க முடியல, இப்படிலாம் சேவிக்க முடியல, ஒரு கால் நேரம் கூட வந்திருந்தேன்னாக்கா இதே அனுபவம் இருந்திருக்குமோ என்னமோ, எனக்கு ஆழ்வானுடைய அனுபவத்தோட நின்று போயிடுச்சுனாக்கா போரும் போல இருந்திருக்கு, அந்த மாதிரி சேவிக்கலன்னு அந்த மாமி சொன்னான். இது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத நான் முடித்தேன். அந்த தேவ ஆனா இந்த இடத்துல தேவப்பெருமானுடைய அனுபவத்துல வந்ததுன்னாக்க நான் சொல்றதெல்லாம் ஏகதேசம்தான், அழ்வானுடைய வார்த்தை எல்லாம் கூட ஏகதேசம்தான், வேதம் சொல்றதெல்லாம் கூட கொஞ்சம் பேரும் தான். அந்த உண்மையான ஒரு தேவப்பெருமானுடைய அனுபவம் இருந்துருக்க அது நேரம் போய் யார் செய்தாலோ அவளுக்கு தான் ஏற்படுமே தவிர வேற யாருக்கும் ஏற்படாது. அப்ப ஏற்பட்டது. அப்ப வேதம் சொல்லிருக்கு அற்புதம்னு சொன்னது என்றதெல்லாம் வேதம் சொன்னது சத்தியம்தான் என்று அந்த வேதத்துக்கும் ஒரு பிராமணியத்தை அதுவுக்கும் ஒரு மானத்தான் பிரமாணமாக ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த அத்திகிரி மலை. ஆகைய அந்த அத்திகிரி மலையை நாம் ஆசிரியமானாலே போறோம், நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். அவர் இந்த அத்திகிரி மலை நமக்கு பண்ண உபகாரம்ன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. இது இந்த தேவப்பெருமாளை பிரத்யக்ஷமா சேவிக்க பிற்பாடு ஓஹோ இது வேதத்துல சொன்னது, சொன்னதும் சத்தியம்தான், வேதம் சத்தியம்தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பிரத்யக்ஷத்துக்கு தான் பிராபல்யம் அதிகம். ஆகையால நாமளே பாக்குறோம், ஒரு ஊர்ல குளிரா இருக்குன்னு சொன்னோம்னாக்க
எங்கேயோ புத்தகத்துல எழுதியிருக்கிறதோ இதை மாத்திரம் இல்லை, நாமளே அந்த குளிரை அனுபவிச்சோமானாக்கா அப்ப வாஸ்தவம் அது புத்தகத்துல போட்டதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி வேதம் கோஷிச்சது, உத்கோஷிச்சது, அத்தம் மகதசீம பூமகம்னு உத்கோஷம் பண்ணிருந்தது. அந்த உத்கோஷம் மட்டும் சத்தியமான விஷயம்தான். தேவப்பெருமாளை காட்டலாம் அற்புதமாக வேற யாரும் இல்லைன்னு சொல்றேன். இது பிரத்யட்சமா நான் தெரிவிச்சதுனாலன்னு இந்த அத்திகிரி மலை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுனால அந்த வேதத்துக்கே ஒரு பிராமணியத்தைய ஏற்படுத்தி கொடுக்கிறது அத்திகிரி மலை. அந்த மலையை ஆசிரியத்தி நாமளும் எல்லா விதமான பாபங்களையும் போக்கிக் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலை வர வேண்டும் என்று அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்திலேயும் ஆழ்வான் திருவடிவாரத்திலும் சுவாமி தேசிகன் திருவடிவாரத்திலும் பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.